வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு, குழம்புத்தூள், பெருங்காயத்தூள், கடுகு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெயை விட்டுக்கலாம். இல்லை 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு 1 நிமிஷத்தில் நம்ம இந்த கிழங்கு இதோட போட்டுடலாம். பார்த்து கவனமாக போடுங்க, கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல். இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். கீழே இருக்கிற மசாலா ஃபுல்லாக கிழங்குல படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. தட்டி போட்டு மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடலாம். அப்பப்போ கிளறி கிளறி பரட்டி விடணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும், மேலே அப்படி வேகாமல் கிழங்கு நிற்கும். நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 1/4 வாசி வெந்துருச்சுன்னா ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சா போதும். கிழங்கு நல்லா வெந்துருச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். சூப்பரான கிழங்கு வறுவல் ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.